ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னதான் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் மேலே நீ அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாலும் கூட, அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயல் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி விடுகிறதல்லவா? அதுக்காக தானே எல்லோர் மீதும் அளவோடு அன்பு வைக்க சொல்கிறேன். அளவான அன்பு மனக்காயங்களை குறைக்கும் என் செல்லமே. அப்பா சொல்வதை புரிஞ்சு நடந்துக்கோ. மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணமே சுற்றியுள்ள மனிதர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயலும் பேசுகிற பேச்சுக்களுமாக தானே இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருக்கு, ஆயிரம் பிரச்சனைகளும் இருக்கு. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம்னு ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்போது இந்த உறவுகளால் வரும் பிரச்சனையையும் சமாளிக்க முடியாமல் தானே நீ திணறுகிறாய். வருத்தப்படாதே என் செல்லமே. எதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்குதோ, யாரெல்லாம் உனக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்களோ, அத்தனை விஷயங்களையும் அத்தனை பேரையும் சரி செஞ்சு நான் உனக்கு நிம்மதி கொடுக்குறேன். உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கையில் நீ உயர நினைக்கிற, ஆனால் உனக்கு உதவுறதுக்குன்னு யாருமே இல்லையேன்னு தானே வருத்தப்படுற? உனக்கு உதவ உன் சாயப்பா நான் இருக்கிறேன் செல்லமே. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைவாய். நான் எல்லாத்தையும் இழந்து இப்படி தனியாக கஷ்டப்படுறேன்னு நினச்சி கவலைப்படாத. உன்னுடைய பலமே நீ தனித்து நிற்பது தான் என்பதை கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ. உன்னுடைய இரக்க குணத்தால், உன்னுடைய நல்ல சுபாவத்தால் மற்றவங்க உன்னை ஏமாத்திருக்கலாம், தோற்கடிச்சிருக்கலாம். ஆனால் இறைவனாகிய உன் சாயப்பா என்னிடம் நீ ஏற்றம் பெற்று விட்டாய் என் செல்லமே. உன்னுடைய நல்ல குணமும் மனசும் தான் உனக்காக என்னிடம் வந்து பரிந்துரை பேசியது. அதனால தான் உனக்காக உதவி செய்யவும் உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கவும் உன்னை தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் குடும்பமும் எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கணுங்கிறதுக்காக நீயும் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைக்கிறாய். போதும் செல்லமே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்குற மாதிரியே உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி செல்வமும் அறிவு செல்வமும் பொருட்செல்வமும் எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் செல்லமே. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணுமே. யாராவது ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு உடல் சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கேன். நீண்ட காலமாக ஆரோக்கிய குறைபாட்டோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இன்று முதலாகவே நீ விருப்பப்பட்டு எந்த செயலை செஞ்சாலும் எல்லாமே சரியாக முடியும்படியும் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும்படியும் நான் செய்து காட்டுகிறேன் செல்லமே. நீ விரும்புகிற உயரத்திலேயே உன் வாழ்க்கையை உன் சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். மனிதர்களுடைய வாழ்க்கையில் விலை கொடுத்து வாங்க முடியாத அற்புதமான ஒரு பொக்கிசம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற அனுபவம்தான். அனுபவங்கிறது நல்ல விஷயத்தின் மூலமாகவும் வந்திருக்கலாம், கெட்ட விஷயத்தின் மூலமாகவும் வந்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவமானது மிக பெரியது. அதுதான் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகிறது. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்க வேண்டும் என் செல்லமே. ஒரு நதியை கடந்து போகிறதுக்கு பாலம் தேவையில்லவா? அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்களையும் கடந்து போவதற்கு உன் மனசில் நம்பிக்கை தேவை. எப்போதுமே உன் மனசில் நீ கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் என்னால் முடியாது, என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதை தவிர எனக்கு மேலும் உறுதுணையாக என் சாயப்பா இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பேன்ற நம்பிக்கையோடு கூடிய முயற்சி உனக்குள்ளே இருந்தால் உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. கொஞ்சம் விளையாட்டு புத்தியுடன் கூடிய சோம்பேறித்தனமும் எப்போதும் சோர்வடைந்த மனமும் உனக்குள்ளே இருக்கிறதால தானே எதை செய்யலான்னு யோசித்தாலும் யோசிக்கிறதோடு நிறுத்திட்டு அதை செயல்படுத்த தாமதமாக்கி விடுகிறாய். அதனால தான் உனக்கான முன்னேற்றம் தடைப்பட்டு போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. முயற்சின்ற ஒன்று இருக்கும் வரைக்கும் வெற்றிங்கிற ஒன்றை உனக்கு கொடுக்காம நான் விடவே மாட்டேன். உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அடைய முடியும். நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் தயங்கிக்கிட்டே இருந்தால் உன்னால் சாதிக்க முடியாது. தயக்கமில்லாமல் முயற்சி செய். அதற்கு தேவையான சக்தியை நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ மிகச் சிறப்பான வெற்றியை பெறும்படி உனக்கு துணையாக நிற்பேன். ஓம் சாய்ரா.